வணக்கம் நண்பர்களே, பாருங்க தொட்டாசினி அப்படியே பார்த்தீங்கன்னா வெத்தலை வெத்தலை கொடி இது பாருங்க, இதுதான் ஆகாய தாமரை. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு லட்சுமிகரமான மூலிகை. இது நீர்மேல் நெருப்புன்னு சொல்கிற ஆகாய தாமரை. இன்னொன்று பெருசாக இருக்கும், அது வெங்காய தாமரை. அது இந்த ஏரியிலெல்லாம் காடாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை. இது ஒரு அருமையான வீட்டாண்ட இருக்க வேண்டிய ஒரு மூலிகை தான். இது எத்தனை பேர் கிடச்சிருக்கு, எத்தனை பேர் இது வீட்டாண்ட வச்சிங்க. இதெல்லாம் ஏரி கம்மா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதாங்க. இதுக்கெல்லாம் அலைய தேவையில்ல. கிராமத்துங்களில் இந்த ஏரியிலெல்லாம் பார்த்தோம்னா கிடைக்கும், ஆற்று ஓரங்களில் கிடைக்கும். தண்ணி ஓடாத அந்த நிற்கிற இடத்துல இது நிறைய இருக்கும். மே ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்காது. இப்போ இது கிடைக்கிற நேரம், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு விடுறேன். வெத்தலையும் அந்த மாதிரி தான். வீட்டு பக்கம் பாருங்கள், வைங்க. வெத்தலை வீட்டாண்ட வைக்கவே தான். லக்ஷ்மி அது வெத்தலை. இது பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்க காடு மாதிரி வந்திருக்கு பாருங்க. நம்ம வீட்டாண்ட தான் இதெல்லாம் வைக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதே போல தான் இந்த ஆகாய தாமரையை தொட்டிலையோ அல்லது மீன் தொட்டிலையோ போட்டு வீட்டு வாசப்படியில் வைங்க, இல்லை கேட்டு பக்கம் வைங்க, இல்லை பெரிய குளம் மாதிரி ஏதாவது சின்ன ஒரு தண்ணி தொட்டி இருந்தால் அதில் போட்டு வைங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி மூலிகைகளெல்லாம் வீட்டாண்ட இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை எத்தனை பேர் அனுபவிச்சிங்க கமெண்டில் சொல்லுங்கள். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இது அனுபவிச்சிங்க, இந்த விஷயத்தை இதனோட நன்மைகளை கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் மக்களும் நம்புவாங்க, நாம் ஏதோ ஒரு வீடியோக்காக சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.